காரைக்குடி கம்பன் கழக தலைவர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் கவிஞர் கலைச்செல்வி புலியூர் கேசிகன், உரையாசிரியர் புலியூர் கேசிகனாரின் மகள். காரைக்குடி கம்பன் கழகத்தினர் நூற்றாண்டு கண்ட தமிழறிஞர்களை பற்றிய அலைவழி பதிவை பதிவிட்டு வருகின்றனர். இது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகும். இளம் தலைமுறையினருக்கு இத்தகைய பதிவுகள் தேவைப்படும் ஒன்றாக உள்ளது. இன்று என் தந்தையாரை பற்றி தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழே, உனக்கின் முதல் வணக்கம். உனை தழுவும் இதழ்களில் தேன் சுரக்கும். தமிழே, உடல்தனில் உயிர் இருக்கும் வரை தருவாய் பெருமை இனி எனக்கும். கரையின்றி தமிழின் மாண்பை காத்திட்ட ஐயந்தன் பாட்டும் மறைமலை அடிகள் தம்மின் மலர்பதம் வணங்குகின்றேன். தனி தமிழ் நாளும் போற்றிய தையல் நீலாம்பிகை என் ஆச்சி தனித்தமிழ் பாதம் போற்றி கலைச்செல்வி வணங்குகின்றேன். பொலிவரும் உரையால் தமிழன் பூரித்தெடுகிற வண்ணம் எழிலுறும் நூல்கள் தந்த எளிமையின் ஊற்றாம் எந்தை புலியூர் கேசிகனார் தம் புகழடி தொகுதி ஏற்றி புதல்வி நான் வணங்குகின்றேன். தந்துவிட்டேன் என்னை தமிழே, இனி நீயே என் அன்னை. புலியூர் கேசிகன் அவர்களது பிறப்பு, அவருடைய வாழ்க்கை முதலில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனது தந்தையாரின் இயற்பெயர் சொக்கலிங்கன். நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி அருகே டோனாவூருக்கு பக்கத்தில் உள்ள புலியூர் குறிச்சி என்கிற சிற்றூரில் என் தந்தை பிறந்தார். அவரது பெற்றோர் கந்தசாமி பிள்ளை, மகாலட்சுமி அம்மையார். என் தந்தையாருக்கு ஒரு மூத்த சகோதரியும் இளைய சகோதரியும் 5 சகோதரர்களும் உண்டு. தற்போது இளைய சகோதரி களக்காடில் வசிக்கிறார். சகோதரர்கள் இருவர் சென்னையில் வசிக்கின்றனர், ஒருவர் புதுச்சேரியில் வசிப்பதாக நினைக்கிறேன். என் தந்தையார் இள வயதில் டோனாவூரில் உள்ள துவாக்கூர் பள்ளியில் பயின்றார் பள்ளி கல்வியை. அதன் பிறகு மதுரை விரவியம் தாயமானவர் இந்து கல்லூரியில் தன் உயர்கல்வியை பயின்றார். அவருக்கு இளம் வயதிலேயே தமிழ் பற்று மிக அதிகம். இந்த காரணத்தால் ஒரு முறை டோனாவூர் மருத்துவமனைக்கு மறைமலடிகள் மகள் நீலாம்பிகை அம்மையார் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இத்தகவல் அறிந்த என் தந்தையார் நீலாம்பிகை அம்மையாரை காண்பதற்கு டோனாவூர் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு மறைமலடிகளை சந்திக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. அவர்களுக்கு என் தந்தையினுடைய தமிழ் பற்றும் அன்பும் மிகவும் பிடித்து போனது. தேவையான பணிவிடைகளை எல்லாம் என் தந்தையும் அவரது குடும்பத்தினரும் நீலாம்பிகை அம்மையாருக்கும் அடிகளார் குடும்பத்திற்கும் அந்த மருத்துவமனையில் இருந்த காலத்தில் செய்ததால் நீலாம்பிகை அம்மையார் என் தந்தையாரை சொக்கலிங்கம் தம்பி என்றுதான் அழைத்து அன்பு பாராட்டினார். திருநெல்வேலியில் உள்ள திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் எனது பாட்டனார் திருவரங்கம் பிள்ளை தொடங்கியது. பிற்காலத்தில் அதனை அவர் மறைவுக்கு பிறகு என்னுடைய இளைய பாட்டனார் சுப்பையா பிள்ளை நடத்தினார். அவரது மருமகன் என்னுடைய சித்தப்பா முத்துக்குமாரசாமி தொடர்ந்து வழி நடத்தி, இப்போ அவர்கள் இல்லாத காரணத்தை என் தம்பி சுப்பையா முத்துக்குமாரசாமி தற்போது நடத்தி வருகிறார். அந்த கழகத்தில் என் தந்தையை வேலைக்கு அமர்த்தினார்கள். என் தந்தை அங்கு தலைமை கணக்கராக பணியாற்றினார் ஆரம்பத்தில். அதன் பிறகு நீலாம்பிகை அம்மையார் உடல்நலம் குணமாகி அவர் பழையங்கோட்டை வீட்டிற்கு சென்ற பிறகு என் பாட்டனார் திருவரங்கம் பிள்ளை இறந்து போனார் மாரடைப்பு காரணமாக. அடுத்த ஓரிரு ஆண்டுகளிலேயே நீலாம்பிகை அம்மையாரும் மறைந்தார். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையாரை நீலாம்பிகை அம்மையாரின் மூத்த மகளும் மறைமலடிகள் மயிலம்மை என்று பெயரிட்ட என்னுடைய அம்மா சுந்தரத்தம்மையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். தன் மூத்த மகளாகிய மயிலம்மையை என் தந்தை சொக்கலிங்கம் என்கிற புலியூர் கேசிகன் 1948 திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு என் தந்தையார் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தார். சென்னையில் அவர் தலைமை திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் வீட்டு கீழே கழகமும் மேலே என் தந்தை தாய் குடும்பமே இருந்தார்கள். அப்போது அப்பா எழுத்து பணி புத்தக பணி என்று தனது பணியை தொடர்ந்து வந்தார்கள். சுப்பையா பிள்ளை தாத்தா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எனது அண்ணன் மூத்த அண்ணன் கந்தவேலன் பிறந்தார். அடுத்ததாக என்னுடைய அக்கா நீலச்செல்வி பிறந்தார். மூன்றாவதாக தமிழ்ச்செல்வி என்கிற ஒரு அக்கா எனக்கு பிறந்து இறந்து போனார் இளவயதில்.
நான் என் வீட்டில் நான்காவது பெண் கலைச்செல்வி. ஐந்தாவதாக மலர்ச்செல்வி என்கிற ஒரு பெண் பிறந்து திருமணமாகி 25 ஆண்டு நிறைவு வரும் நேரத்தில் உடல்நலக்குறைவு காரணம் 2016 என் தங்கை மலர்ச்செல்வி மறைந்தார். அவரும் தமிழ் படித்தவர், தமிழ் முதுகலை படித்தவர். அடுத்ததாக என் பெற்றோருக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. இரட்டை குழந்தைகள், ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக 2 குழந்தைகளும் குழந்தை பருவத்தில் இறந்து போயின. 7வதாக மகேஸ்வரி என்கிற மங்கை பிறந்தாள். அவள் முதுகலை வணிகவியல் படித்து ஒரு ஸ்ரீராம் சிற்று நிறுவனத்தில் பணியாற்றி திருமணம் ஆன பிறகு குழந்தை பேற்றில் இறந்து போனாள். தற்போது நானும் என் அக்கா நீலச்செல்வி வேளச்சேரியில் கணவர் மகள் பேரன் பேத்தியோடு வசிக்கிறார். எனது மூத்த அண்ணன் போரூரில், தன் மனைவி, ஒரே மகள், அவளுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளன. அவ மகள் பெங்களூரிலும் என் அண்ணன் போரூரிலும் வசிக்கிறார். நான் சென்னையில் இருக்கிறேன். இதுதான் எங்கள் குடும்பம். தற்போது இருப்பது நான், அண்ணன், அக்கா 3 பேர் மட்டுமே. பிறந்தது 8 பிள்ளைகள் என் பெற்றோருக்கு. இது என்னுடைய குடும்பம். 2வதாக என் தந்தையார் சென்னையில் சைவ சித்தாந்தனூர் பதிப்பு கழகத்தில் பணியாற்றிய பிறகு அங்கிருந்து அவர் வெளியேறி பாரி நிலையம், அருணா பப்ளிகேஷன்ஸ் போன்ற பதிப்பகங்களில் தன்னுடைய உரை பணியை தொடங்கினார். அவரது முதல் நூல் குரல் தந்த இல்லற இன்பம் என்கிற நூல். அதன் பிறகு பாரிநிலையம் செல்லப்பனாரின் உந்துதலின் பேரில், ஊக்கத்தின் பேரில் சங்க இலக்கியங்கள் எல்லாம் சாதாரண மக்களால் படித்து புரிந்து கொள்ள முடியாத கடினமாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் எளிய உரை தேவைப்பட்டது. அச்சூழலில் தான் என் தந்தை தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, நற்றினை, குறுந்தொகை, கலிங்கத்து பரணி, முக்குடர் பள்ளு போன்ற சங்க இலக்கியம், 8 தொகை, 10 பாண்டு தொடர்ந்து எல்லா நூல்களுக்கும் எளிய உரை எழுதினார். அவரது உரை நூல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. ஆசிரியர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் வரையில் அவரது உரை நூலை பயன்படுத்தினர். மிகப்பெரிய புகழ் அவருக்கு கிடைத்தது. சங்க இலக்கியங்கள் ஒரு மக்கள் பதிப்பாக வெளியே எல்லோராலும் படிக்க முடிந்தது. தமிழ் படித்த எல்லோர் கையிலும் என் தந்தையின் உரை நூல்கள் இருந்தன. உரையோடு நின்று விடாமல் என் தந்தையார் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், எண் கணிதம் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்து விளங்கினார். ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். மிகச்சிறந்த கவிஞராக திகழ்ந்தார். சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மிக அருமையாக அனைவராலும் பாராட்டை பெற்றவர். இப்படிப்பட்ட என் தந்தை தொடர்ந்து பாரிநிலையம், அருணா பப்ளிகேஷன்ஸ், கலைஞன் பதிப்பகம், பாரதி பதிப்பகம், மாருதி பதிப்பகம் போன்ற பல பதிப்பகங்களில் தன் அவருடைய நூல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டன. அதன் பிறகு என் தந்தை திருக்குறளுக்கு ஏராளமான உரைகள் எழுதியுள்ளார். எளிய உரை, புதிய உரை, பரிமேலழகர் உரையை பதிப்பித்தார். அவரது திருக்குறள் நூல் பூம்புகார் பதிப்பகத்தில் ஒரு கையெடுக்க பதிப்பு வெளியிடப்பட்டது. அந்த நூல் எண்ணிலடங்கா பதிப்புகள் வெளிவந்து இன்றைக்கு பெரும்பாலும் பரிசு தர வேண்டிய நூல் என்றால் அந்த புத்தகம்தான் என்று பலரும் பெற்று செல்கின்றனர். அதன் பிறகு என் தந்தையார் நந்தி வாக்கியம், ஜோதிட நண்பன் போன்ற இதழ்களில் பணியாற்றினார். திரு புலியூர் பாலு அவர்களும், வித்வான் லட்சுமணன் அவர்களும் என் தந்தை மறைந்த ஓராண்டின் போது அவர்கள் எழுதிய கட்டுரையில் எனக்கு நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் தந்தையாரை பற்றி. அதில் அவர்கள் எழுதியிருப்பார்கள், புலியூர் பாலு என்று நான் பெயர் வைத்திருந்தேன், நீங்களும் புலியூர் கேசியன் என்று வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டேன். அப்போதுதான் அப்பா சொன்னார்கள், இது என்னுடைய சொந்த ஊர் புலியூர் குறிச்சி என்று. இவர் இலக்கியத்தில் தானே ஈடுபாடு உடையவன், சோதிடத்தில் எப்படி இவரால் மிடிர முடியும் என்று கருதினேன். ஆனால் அவர் என்ன எங்களால் முடியாத 60 வருட பஞ்சாங்கத்தை கூட அவர் கடைசி காலத்தில் தொகுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணினார் என்று புலியூர் பாலு, விதவான் லட்சுமணன் போன்றவர்கள் என் தந்தையின் ஜோதிட திறமையை பாராட்டினார்கள். அதன் பிறகு என் கணிதத்தில் அவர் மிகப்பெரிய வல்லுநர். மிக துல்லியமாக சோதிடம், என் கணிதம் இதையெல்லாம் கணித்து கூறக்கூடியவர். நாங்கள் இருந்த பகுதியில் அவரை தேடி பலரும் வந்து தங்களுக்கு வேண்டிய இது இந்த துறையில் வேண்டிய உதவிகளை எல்லாம் பெற்றுச் செல்வார்கள். அதன் பிறகு மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்தார். அவரது சொற்பொழிவு திரு மறைந்த நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் கூட இடைவிடாமல் அவரது சொற்பொழிவை கேட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் அவரது கவிஞர் என் தந்தை.
மாங்காடு காமாட்சி அம்மன் வரலாறு புகழாரமம் என்ற மிக அருமையான ஒரு காவியத்தை அவர் படைத்தார். முண்டக கண்ணியம்மன் வரலாறு, சந்தோஷி மாதா வரலாறு, சித்தியளிக்கும் சிவனரி, நல்வாழ்க்கைக்கு 40 தியானங்கள், முன்னேற்றத்துக்கு 32 தியானங்கள், சித்திய சிவசக்தி வழிபாடுகள் போன்ற பல ஆன்மீக நூல்களையும் ஜோதிட நூல்களையும் அவர் வெளியிட்டார். அவரது அவய தனிப்பாடல், கம்பன் தனிப்பாடல், கணமேகம் தனிப்பாடல் எல்லாம் படிப்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் அவரது உரை. எனக்கு என் தந்தையனுடைய சங்க இலக்கிய உரைகள் மீது எனக்கு மிகப்பெரிய பற்று உண்டு. எப்போதும் என் கையில் இரவு உறங்கும் போது கூட ஏதாவது ஒரு சங்க இலக்கிய புத்தகம் இல்லாமல் நான் உறங்குவது கிடையாது. அவ்வளவு இனிமையாக முக்குடற்பள்ளு, குற்றவன குறவஞ்சி, நற்றினை, அகனானூரிலாம் அவரது உரை இனிமையாக எழுதியிருப்பார். தந்தையிடம் ஒரு பழக்கம் உண்டு. அவர் ஒவ்வொரு புத்தகம் எழுதும் போதும் அதற்கு முன்னுரையாக ஒரு பாடலிலேயே அந்த புத்தகத்தை பற்றிய கருத்தை மிக அழகாக எழுதியிருப்பார். அதை தொகுத்து நான் கவிந்தொகை 8 என்ற நூலாக வெளியிட்டிருக்கிறேன். வானதி பதிப்பகம் வெளியிட்டது. இலக்கிய தேரல், கவிந்தொகை 8 என்ற இரண்டு புத்தகங்கள் தந்தையின் முன்னுரைகள் அவை. இது டாக்டர் சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்களும் பரணிலியம் செல்லப்பன் அவர்களும் எனக்கு கூறியதால் இதனை நான் அந்த முன்னுரைகளை தொகுத்து வெளியிட்டேன். 8 தொகை மட்டும் தொகுத்தது தான் கவிந்தொகை 8. பிறகு மற்ற உரைகள் என்னிடம் இருந்த நூல்களை மட்டும் எடுத்து இலக்கிய தேரல் என்று வெளியிட்டேன். தந்தையர் வந்து புலியூர் குறிச்சி 10 என்கிற மிக அழகான ஒரு பாடலை எழுதியிருப்பார். அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. என் தந்தையருடைய உரையும் எழுத்து பணியும் மட்டும்தான் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் என் தந்தை மிக அருமையாக எங்களை எல்லாம் வளர்த்தெடுத்தவர். அவர் ஒரு தாய்மானவராக திகழ்ந்தார். என்னுடைய தாயார் 7 வயதிலிருந்து திருமணமான புதிதிலிருந்து அவருக்கு சற்று உடல்நல குறைவு. எனவே எங்களை குளிக்க வைத்து, உணவு ஊட்டி, சமைத்து, தலைவாரி, பூச்சூட்டி, பள்ளிக்கு அனுப்பி, எங்களுக்கு எல்லாமே என் தந்தை தான். எங்கள் தந்தையை சுற்றி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் தாயாரையும் ஒரு மகள் போலதான் என் தந்தை பராமரித்து வந்தார்கள் கடைசி வரை. 1992 ஏப்ரல் 17 என் தந்தை இதய நோய் காரணமாக மரணிப்பால் இறந்து போனார். அந்த இறப்பை கூட நான் நம்பவே இல்லை. ஏனென்றால் 3 மாதங்கள் அவர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். புலி வருகிறது என்பார்கள் அந்த ஒரு படுக்கை அவருக்கு எப்போதும் அவசர சிகிச்சை பிரிவில் தயாராக இருக்கும். அங்குதான் அப்பாவுக்கு சிகிச்சைகள் எடுத்தார்கள். கடைசியாக அவர் 15 நான் வீட்டிற்கு ஏப்ரல் 17 வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அம்மா, நான், என் அக்கா, 2 தங்கைகள் இருந்தோம். அப்போ தந்தையார் வந்து நான் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் அனுமதிப்பதற்கு சென்று திரும்புகிற போதுதான் என் தந்தை எங்கடா போனேன்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்ன மருத்துவமனைக்கு தான் போயிருந்தேன். அந்த படுக்கை காலியாக இருந்தால் நான் உங்களை மறுபடியும் சேர்க்கணும்ப்பா, உங்களுக்கு இரவெல்லாம் ரொம்ப உடம்பு முடியலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு நாங்கள் மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு போகிறதுக்குள்ளே அப்பாவுக்கு அந்த நிமிடமே ஹார்ட் அட்டாக் வந்து அப்பா இறந்துட்டாங்க. நான் நம்பலை. அப்பா நெஞ்சில் சூடு இருந்ததுனால இல்லை அப்பா இறக்கலைன்னு சொல்லி அப்பாவை மடியில் கிடத்தி மறுபடியும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனேன். இறந்த உடலை அங்குள்ள மருத்துவர்கள் இல்லை, அவர் இறந்து போனார், உங்களுக்கு எந்த உதவி எப்போது தேவைப்பட்டாலும் நாங்கள் எல்லாம் உடனே இருக்கிறோம் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். என் தந்தை மருத்துவமனையில் இருந்தபோது முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த திரு ப சிதம்பரம் அவர்களின் மாமியார் சௌந்தரா கைலாசம் அவர்கள் என் அம்மா தந்தையாரை வந்து பார்த்தார். என்னுடைய தாய் மாமன் குவாலிட்டி பிள்ளை ஏஎஸ் அவர்கள் மருத்துவமனையில் பார்க்குறேன். அப்போது இருந்த நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் தந்தை வந்து பார்த்து தேவையான உதவிகளை செய்வதாக கூறியிருந்தார்கள். இச்சூழலில் என் தந்தையார் மறைந்து போனார். என் தந்தையார் எப்போதும் ஒரு ஈசி சேர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருப்பார். அவர் கையில் சிவப்பு நிற பார்க்கர் பென் இருக்கும். அவரது மூக்குக்கு சற்று கீழே கண்ணாடியை வைத்திருப்பார். அவருக்கு எப்போதும் எழுத்து பணிதான். ப்ரூஃப் ரீடிங் என்று சொல்லக்கூடிய பிழை திருத்துதலில் என் தந்தையார் மிக திறமை வாய்ந்தவர். எழுத்து பிழையே இல்லாமல் புத்தகங்களை, அவருடைய பார்வைப்பட்ட நூல்கள் எதிலுமே ஒரு பிழையை கூட நாம் காண முடியாது. அவ்வளவு அழகாக பிழையை நீக்கி செதுக்கி செப்பனிட்டு ஒரு அழகான ஒரு புத்தகத்தை தான் அவர் பாரிநிலையத்தில் கொடுத்திருப்பார்.
அப்படிப்பட்ட தந்தை 24 மணி நேரம் காலையில் சிற்றுண்டு அப்படியே நாங்கள் வைத்தது இருக்கும், மதிய உணவு அப்படியே இருக்கும், நண்பர்கள் வந்தால் பேசிக் கொண்டிருப்பார், பிழை திருத்தம், புத்தக பணி, எழுத்து பணி என்று அவர் இருப்பார். ஒரு வேளைதான் எனக்கு தெரிந்து, நான் பார்த்தவரையில் ஒரு வேளை உணவு தான் ஒழுங்காக அவர் உண்டதாக எனக்கு நினைவு. பெரும்பாலும் காலை சிற்றுண்டியை தவிர்த்து விடுவார். தந்தை தன்னுடைய உணவை தானே சமைத்து உண்பார். அவருடைய துணிமணிகளை அவரே துவைத்துக் கொள்வார். அவருடைய அறையை அவரே சுத்தம் செய்து கொள்வார். இரண்டு உடைகளுக்கு மேல் வைத்திருக்க கூடாது என்று எங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். வெளியே போவதற்கு இரண்டு உடைகள் இருக்கலாம்.